எனக்கு தொகுத்து பேசுகிறதுக்கு அவ்வளோ வரல, நான் அதனால் கொஞ்சம் எழுதியிருக்கேன் ஒரு கட்டுரை மாதிரியான ஒரு சாயலில், அதை அப்படியே வாசிடுறேன். ஃப்ரான்சிஸோடு நான் இருந்த அந்த இந்த பயணத்தில் இருந்த சில நிகழ்வுகள் அதை குறித்து எழுதியிருக்கேன். சரி படிக்கிறேன், அப்படி பண்ணுங்க. அண்ணன் ஃப்ரான்சிஸை நேரில் சந்தித்தது வெண்ணிலா கபடி குழு திரைப்பட அலுவலகத்தில். 2008 வாக்கில் அவரது கவிதைகளை செறித்து பித்தேறி கனன்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரையே சந்தித்த அந்த முதல் கணத்தின் உண்மத்தம் இன்றளவும் வடியவில்லை, வடியாது. எனது தோளில் கை வைத்து அமரச் சொன்னார். எப்போதும் அனந்தர் நெருக்கத்தில் இருந்த எனக்கு அந்த தொடுகை இன்றளித்த நடுக்கம் எத்தன்மைத்து என்பதை இன்றளவும் அறியேன். என்னை பற்றி, எனது ஊர் பற்றி விசாரித்தார். என் தோள்பை நன்றாக இருப்பதாக சொல்லி வாங்கி பார்த்தார். கையடக்கமான சிறு ஜோல்நாப்பை பையின் உள் இருந்த புத்தகங்களை எடுத்து அவரிடம் காட்டினேன். உள்ளங்கையில் அடங்கிவிடக்கூடிய திருக்குறளும் பாரதியார் கவிதை தொகுப்பும் பிரான்சியின் மெசியாவின் காயங்களும் பையில் இருந்தன. வள்ளுவரின் மீச்சிறு புத்தக வடிவை கண்டு கண்டு ஓயவுற்றார். வள்ளுவனை தான் எடுத்து கொள்ளட்டுமா என்று கேட்டார். பையோடு அவரிடமே தந்துவிட்டு அவரையே வியந்தவாறு இருந்தேன். சிகரெட் போய்க்கலாமா என்றார். அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தோம். அதன் பிறகு நிகழ்ந்ததெல்லாம் அற்புதமே, அற்புதமே. சிகரெட் புகைத்து முடித்ததும் அங்கேயே பேசாமல் நின்றோம். மௌனத்தை கலைத்து மது அருந்தலாமா என்றார். பிறகு ஏதோ சிந்தித்தவர் போல, மது பழக்கம் உண்டா என்றார். வாய்விட்டு சிரித்து விட்டேன். எனக்கு இருந்த ஒரே பழக்கம் அது ஒன்றுதான். இருவரும் காலாக நடந்து வளசர்வாக்கம் சாலையில் இருந்த ஜில் ஜில் வைன்ஸில் அமர்ந்தோம். நடப்பதெல்லாம் கனவோ என்ற மிதப்பு எனக்கு. முதல் கோப்பை முடிந்தது. அப்போது அவரது முகத்தில் ஏதோ விலகி ஏதோ முழுமையாக ஆட்கொண்ட கனிவை பார்த்தேன். ஒரு கணம் என்னை பார்த்தவர் தேவதேவன் கவிதையொன்றை நினைவிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாகச் சொன்னார். அடுத்த கோப்பையிலிருந்து தேவதேவன் அவர்களின் மின்னர் பொழுதே தூரம் என்ற தலைப்பே எங்களுக்கு அன்றைய சைடிஷ். கவித்துவமான தலைப்புகள் கொண்ட புத்தகங்களின் பட்டியலை நினைவிலிருந்து மீட்டுக்கொண்டே இருந்தோம். எனக்கு போதை ஏறவே இல்லை. பிரான்சியின் நா குளறத் தொடங்கியது. இருவருமாக வெளியே வந்தோம். நான் அம்பத்தூரில் அப்போது வசித்து வந்தேன். பிரான்சியிடம் எங்கே விட வேண்டும் என்று கேட்டேன். போவதற்கு இடமில்லை என்றார். அருகிலிருந்த லாட்ஜில் அறையெடுத்து அன்று முழுதும் குடித்தோம். மறுநாள் காலை அவரை வெண்ணிலா கபடி குழு அலுவலகத்தில் விட்டுவிட்டு நான் அம்பத்தூர் கிளம்பினேன். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அம்பத்தூரிலிருந்து பிரான்சி வரை என்றானது. போதையில் வளர்ந்து, போதையில் வாய்ப்புகள் தேடி, போதையில் உண்டு கழித்து, போதையில் அன்பெய்தி, போதைக்கே வாழ்வெடுத்த எனக்கு பிரான்சியின் கோளாறுகள் குறித்த எந்த புகாரும் இதுவரை இல்லை. என்னிடம் இருந்த குணக்கோளாறுகளில் கொஞ்சமே கொஞ்சம்தான் அவரிடம் இருந்தது. குழந்தைகளின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர் பிரான்சி. எனக்கு தெரிந்து அவர் வியந்ததும் குழந்தைகளைத்தான். குடித்துவிட்டு இருவருமாக இறங்கி நடக்கும் தெருக்களில் விளையாடும் குழந்தைகளை வாரி எடுத்து கொஞ்சுவார். குழந்தை திருடர்கள் என்று எங்களை கண்டு அஞ்சியவர்களும் இருந்தார்கள். ஒரு தீபாவளி நாள் சென்னையே வெறிச்சோடி இருந்தது. கண்ணில் தெரிந்த மதுவிடுதியின் உள்சென்று குடித்துவிட்டு பெருநகர வீதிகளில் சுற்றி அலைந்தோம். நாங்கள் வழக்கமாக உணவு உண்ணும் கோடம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அம்மா உணவக சேவகி ஒருவரை அவரது குழந்தையுடன் வழியில் எதிர்கொண்டோம். வேகமாக ஓடி தூரத்தில் திறந்திருந்த பெட்டி கடையிலிருந்து சாக்லேட்டுகள் கை நிறைய வாங்கி வந்து குழந்தையின் கையில் வைத்தார். அந்த அக்கா வேண்டாம் என்று சொன்னதை கேட்காமல் விலகி போய் கொண்டிருந்தோம். அதன் பிறகு பிரான்சி மறந்தாலும் குடிக்கச் செல்லும் தோறும் பாக்கெட் நிறைய சாக்லேட்டுகளை வாங்கி நிரப்பிக்கொள்வேன். குழந்தைகளுக்கு தந்தது போக மீதி சாக்லேட்டுகள் இருந்தால் எங்களுக்கான சைடிஷாக ஆகியிருக்கும். நாய்களின் மேலும் பேரன்பு இருந்தது. பெரும்பாலும் குடித்துவிட்டு நிற்க முடியாத போதையில் இருவரும் எங்கேனும் கட்டி கொண்டிருக்கும் புது கட்டிடங்களின் முன்னே குவிக்கப்பட்டிருக்கும் மணல் மேடுகளில் சென்று புதைந்து விடுவோம். எங்கள் தோழர்களாக நாய்களும் வந்து உறங்கிச் செல்வார்கள். பிரான்சியின் கைகளில் தவழும் நாய்கள் இயேசுவின் கைகளில் தவழும் ஆட்டிக்குட்டிகளாக அன்பை உணர்ந்து வாலடித்து விளையாடும். மதுவிடுதிகளில் வளரும் பூனைகளும் எங்கள் உறவுகளே. வடபழனி நூறடிச்சாலையில் அப்போது இயங்கி வந்த மதுவிடுதியில் இரண்டு பூனைகள் வளர்ந்தன. அதில் ஒரு பூனைக்கு தொல்காப்பியன் என்று நான் பெயர் வைத்தேன். மற்றொரு பூனைக்கு ஷெல்லி என்று பிரான்சி பெயர் வைத்தார்.
தன்னிடம் இருக்கும் வறுத்த மீனை தொல்காப்பியனுக்கும் ஷெல்லிக்கும் வைத்துவிட்டு என்னிடம் இருக்கும் மீனை நாங்கள் இருவரும் மாற்றி மாற்றி ஊட்டி கொண்டதுண்டு. நண்பர்களின் அறையில் தங்கியிருப்பார் அல்லது நண்பர்களின் உதவியால் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருப்பார். அதிகப்படியாக ஒரு மாதம்தான் ஓர் அறை. எனக்கு தெரிந்து 50 மேல் அறைகள் மாறியிருக்கிறார், மாற்றப்பட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அவர் தங்கிய எந்த அறையிலும் முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்ததில்லை. அவர் வாங்கி வைத்து கொண்டதும் இல்லை. அதை பற்றி எப்போது கேட்டாலும் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தான் துல்லியமாக தெரியுமே என்பார். ஒரு சில நாள் குளியலறை பக்கெட்டில் தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் முகம் கண்டு தலைவாரிக்கொண்டு இருவரும் குறிக்கச் சென்றிருக்கிறோம். சில நாட்கள் செல்லும் வழியில் தென்படும் சலூன் கடைகளில் முகம் பார்த்து சென்றிருக்கிறோம். அவர் இருந்த பெரும்பாலான அறை அவரும் அவரது நிழலும் புழங்கிய அளவேயான அறைகள்தான். அவரது நிழலாக சில காலம் நான் தங்கியிருந்திருக்கிறேன். அது எனக்கு மகிழ்ச்சியே. எந்த திசையில் பிரான்சிஸ் உதிப்பார் என்று பிரான்சிஸ்கே தெரியாத சூழலே எப்போதும் இருந்தது. என்னாலும் பெரிதாக அவருக்கு உதவ முடியாத நிலைதான். குடும்பத்தார் எனக்கு அனுப்பும் தொகை எனது குடிக்கு போக பிரான்சிக்கும் சிறிதே இயப்பட்டு வந்தது. அம்பத்தூரை விட்டு சூளைமேடு பகுதிக்கு குடிபெயர்ந்தேன். என் ஒருவனுக்காக எடுத்திருந்த தனியறையில் யார் கண்ணிலும் படாமல் பிரான்சியையும் தங்க வைத்தேன். 2 ஏமாற்ற முடிந்தது. பிறகு கண்டுபிடித்து இருவரையும் விரட்டிவிட்டார்கள். போதையின் காரணமாக மனநோய் இருவரிடமும் நுண்ணிய கதியில் வளர்ந்து வந்தது. எனக்கு ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ் வளரத் தொடங்கியது. பிரான்சிக்கு விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ் வளரத் தொடங்கியது. ஓரளவுக்கு இருவருமே உணரத் தொடங்கினோம். பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தான் கண்ட இல்லாத காட்சிகளை குறித்து அவர் சொல்வதை கேட்டு நான் சிரிப்பேன். இல்லாத குரலின் பதிவுகளை நான் சொல்வதை கேட்டு அவர் சிரிப்பார். போதைக்கு முன்னால் எதுதான் பெரிது? வழி இருப்பது போன்று தெரியும், ஆனால் வழி இருக்காது என்ற நிலையை குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் ஊழடி முட்டம் என்கிறார். நாங்கள் இருவரும் ஊழடி முட்டத்தில் உழன்று கொண்டிருந்தோம். எனக்கு பணம் அனுப்புவதில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தனர் பெற்றோர். சினிமா வாய்ப்புகள் பெரிதாக இல்லை, அதற்கான முயற்சியே இல்லை. எங்கே குடிப்பது, எப்படி குடிப்பது, குடிப்பதற்கான தொகையை எங்கிருந்து பெறுவது, இப்படியே ஒவ்வொரு நாளும் சென்றது. எப்படியோ பணம் கிடைக்கும், போதை தலைக்கேறி புத்தி பிசகும் வரை இருவரும் நல்லூழின் வசம் இருப்போம். பிறகு மனம் வேறுபட்டு பிரிந்து விடுவோம். அடுத்த போதை கிடைத்துவிட்டால் சண்டையெல்லாம் மறைந்துவிடும். கவிதைகள் குறித்து பேசுவது குறையத் தொடங்கியது. சுத்தமாக வாசிப்பு இல்லாமல் போனது. பிரான்சி எனக்கு முன்பே வாசிப்பை நிறுத்தியிருந்தார். போதையின் பெரும் வாய்க்கு இருவருமே இறையானோம். நினைவுகளை அரித்து சலித்து ஆவியாக்கி கொண்டிருந்தது மது. பிரான்சிக்கு அது குறித்த எந்த பயமும் வலியும் இல்லை. ஆனால் எனக்கு எங்கோ மனதின் ஒரு மூலையில் குற்ற உணர்வு அரும்பி விரியத் தொடங்கியது. ஆனால் மது பழக்கம் எங்களை விடவில்லை. குற்ற உணர்வுடன் குடிக்கத் தொடங்கிய நாள் தொட்டு எனக்குள் சினமும் வன்மமும் வளரத் தொடங்கியது. கண்டவரையெல்லாம் ஏசத் தொடங்கினேன். கண்டதையெல்லாம் உடைத்து போட்டேன். முதல் முறையாக நான் பெரிதும் மதித்த, மனம் திறந்து காதலித்த எனது மூவர் முதலிகளில் ஒருவரான பிரான்சியை ஒரு புத்தக கண்காட்சி கூட்டத்தின் மத்தியில் வைத்து ஓங்கி அரைந்து விட்டேன். எந்த காரணமும் இல்லை அல்லது என்ன காரணம் என்று தெரியவில்லை. பிறகு குற்ற உணர்வு அதிகமாக தொடங்கியது. பிரான்சியை ஏறிடும் தகுதியை இழந்தேன். அவர் எப்போதும் போலவே அழைத்தார். அது என்னை மேலும் குற்ற உணர்வின் குழிக்குள் தள்ளியது. அவரை சந்திப்பதை தவிர்த்தேன். எங்கேனும் சந்தித்தாலும் எதிர்கொள்ள முடிந்ததில்லை. கையில் பணம் இருந்தால் தந்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுவேன். அவர் ஒரு பக்கம் நோயாளியாக வளர்ந்தார். நான் ஒரு பக்கம் நோயாளியாக வளர்ந்தேன். ஒரு நாள் அதிகமான மது போதையில் பிரான்சியை சந்திக்க வேண்டும் என்று அறித்தது. மன்னிப்பு கேட்காவிட்டால் மண்டை வெடித்துவிடும் என்ற நிலை. அவரது அலைபேசிக்கு அழைத்தேன். எப்போதும் போல அவரிடம் அலைபேசி இல்லை. கிளம்பி அவரை சந்தித்து விட வேண்டும் என்று அலைந்து திரிந்து வடபழனியில் ஒரு நண்பரின் அலுவலகத்தில் கண்டெடுத்து விட்டேன். பார்த்த வேகத்தில் அவரது கால்களில் விழுந்து அழுதேன். பதறிவிட்டார். நல்ல போதையில் மெல்ல சிரித்தார். ஆறத் தழுவிக்கொண்டார். நான் அவரை அடித்ததே அவருக்கு நினைவில் இல்லை. அது இன்னும் என்னை குற்ற உணர்வுக்குள் தள்ளியது. சூழலை இலகுவாக்கினார் பிரான்சியின் நண்பர். கண்ணதாசன் பாடல் ஒழிக்கிவிடப்பட்டது. பணம் சென்றது. மது போத்தல்களாக வந்தன. குடி குடி குடி. பிரான்சியிடம் பெருஞ்சினம் உண்டு. வெளிப்பாட்டில் அது வீரியம் இழந்தே வெளிப்பட்டது. பெரும் காமம் உண்டு. அணையும் உடல் இல்லாமல் அக்காமம் கழிவிறக்க கவிதைகளாக நிலைபெயர்ந்து விட்டது. ஒரு மகா கவிஞனின் மேன்மையும் ஆக கீழான குடிநோயாளியின் கீழ்மையும் பிரான்சியிடம் எப்போதும் இருந்தது. அகமுரன் பீத்து குதறும் ஞான மலராகவே அவர் இருந்தார்.
உள்முரண் கொடையளித்த போதைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வந்தவர் பிரான்சி. பிரான்சி மூலம் எனக்கு அறிமுகமான மா மனிதர்களும் மகத்துவமான கவிஞர்களும் உண்டு. அன்பு அண்ணன் யூமா வாசகி, பேர் அன்பும் பெரும் கனிவும் கொண்ட காலம் சென்ற கவிஞன் கண்ணகன், தமிழினி பதிப்பாசிரியர் ஐயா வசந்தகுமார் அவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள். கவிஞர் கண்ணகன் கும்பகோணத்தில் தமிழாசிரியராக பணியில் இருந்தார். தினமும் பிரான்சியிடம் அலைபேசியில் பேசுவார். மாதா மாதம் பிரான்சிக்கு அவரிடம் இருந்தும், அன்பு அண்ணன் விஜயராஜ் சோழனிடமிருந்தும் தேதி தவறாமல் பணம் பிரான்சிக்கு வந்துவிடும். கண்ணகனின் கவிதைகள் அடங்கிய கையெழுத்து பிரதி பிரான்சியிடம் இருந்தது. பறவைக்குள் அடையும் கூடு என்பது தலைப்பு. பிரான்சியின் மீது சொல்லொணா பற்றும் அன்பும் கொண்டிருந்தார் கண்ணகன். அன்றாடம் குடித்ததும் கண்ணகனின் கவிதைகளை ஒவ்வொன்றாக வாய்விட்டு வாசித்து காட்டுவது எனக்கு பிடித்திருந்தது. அப்போது பிரான்சி தங்கியிருந்த ஏதோ ஒரு அறையில் கவிதை வாசிப்பு தொடர்ந்து நிகழ்ந்தது. வாசித்த கவிதையையே மீண்டும் மீண்டும் வாசித்து என்னை பிரான்சியும் பிரான்சியை நானும் கடித்து கொள்வோம். கண்ணகனுக்கு அலைபேசி செய்து விடிய விடிய பேசுவோம். ஒரு நாள் போதையோடு போதையாக கண்ணகனிடம் பேசிவிட்டு கும்பகோணம் கிளம்பினோம். எப்போதும் போல மதுவை குடிநீர் போத்தல்களில் அடைத்து கொண்டு, குறைந்தது 5 பாட்டில்கள் எனது சேமிப்பில் இருக்கும், பேருந்தில் ஏறி அமர்ந்தோம். ஏற்கனவே அளவுக்கு அதிகமான போதையில் பிரான்சி இருந்தார். மதுவை அவரது உடல் எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை. எனக்கு குடித்து குடித்து இன்க்ரீஸ்ட் டாலரன்ஸ், குடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் பிளாக் அவுட் ஸ்டேஜ் வந்தால்தான் குடிப்பதை நிறுத்த முடியும். அதனால் பிரான்சியை ஓரளவிற்கு என்னால் சமாளித்து பார்த்து கொள்ள முடிந்தது. பேருந்து பயணம் முழுக்க பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் சென்றோம். யாரையும் பெரிய அளவில் சிரமப்படுத்தாத நிலையிலேயே பயணம் சென்றது. பிரான்சியின் இயல்பில் ஆங்காரமோ வெடித்தெழுந்து ஆர்ப்பரித்ததோ எப்போதும் இருந்ததில்லை. எனக்குத்தான் வன்மம் சினம் என நிறைய கோளாறுகள் அளவுக்கு அதிகமாகவே அந்நாட்களில் இருந்தன. ஜன்னலோர இருக்கைக்கு எழுந்து மாறி அமர்ந்து கொண்டு வானத்தையே பார்த்தவாறு வந்தார். நான் தண்ணீர் பாட்டிலில் இருந்த மதுவை மிடறு பருகிவிட்டு அவரிடம் நீட்டுவேன், அவர் பருகுவார். களைந்து களைந்து சேரும் மேகங்களை பார்த்தவாறே சென்றோம். இடையிடையில் அண்ணன் விஷ்ணுபுரம் சரவணனின் அலைபேசியிலிருந்து கண்ணகனும் விஷ்ணுபுரம் சரவணனும் எங்கள் வருகையை உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். வானத்தில் கரைந்து கொண்டிருந்த பிரான்சி திடுமென திரும்பி என்னை பார்த்து, இப்போது மரியா இயேசுவுக்கு பரமண்டலத்தில் முளையூட்டி கடைவாள் பார் என்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்களால் திரண்டு வந்த மேகக்கூட்டங்களை பார்க்குமாறு சைகை காட்டினார். அந்த கணத்தின் அவரது கண்களை எந்த நிலையிலும் என்னால் மறக்க முடியாது. வெறியாட்டயரும் அணங்குற்ற சூரர மகளின் பித்து கண்கள் அவை. ஒவ்வொன்றாக ஒன்று கூடிய மேகங்கள் அச்சாசலாக கைகளில் குழந்தையை ஏந்தியிருக்கும் ஒரு வெள்ளை உருவத்தை வளர்த்து நிறுத்தியது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. கும்பகோணம் வந்து இறங்கும் வரை என்னால் பேச முடியவில்லை. பிரான்சி வானத்தையே வெறித்தவாறு குமிழ் சிரிப்பை ஏந்தியிருந்தார். இறங்கியதும் விஷ்ணுபுரம் சரவணன் அண்ணன் விடுதி ஒன்றின் அறைக்கு அழைத்துச் சென்றார். கண்ணகனை கட்டி தழுவினோம், அன்புருக அழுதோம், அரற்றினோம், என்பும் உருக ராப்பகல் ஏத்தினோம், என் புனிமணியை கண்ணகனை உச்சி மோந்தோம், திருத்தம் முறக்கழித்தோம். அங்கிருந்து கிளம்பி சென்னை வரும் வழியெங்கும் மரியாவை தேடி குழந்தை இயேசு கலைந்தும் திரண்டும் அலைவுற்றதை கண்டுகொண்டே வந்து சேர்ந்தோம். சென்னை வந்த சில நாட்கள் கழித்து பம்பாயில் அவர் வாழ்ந்த நாட்கள் குறித்து பேசியவற்றிலிருந்து புரிந்து கொண்டேன். அபூர்வமான ஒரு நிலையில் பின்னடப்பவற்றை முன்னுணரும் ஆற்றல் பிரான்சியிடம் இருந்தது. அதை பற்றி அவர் சொல்லும்போது எந்தவித வியப்பும் இல்லாமலே தான் சொல்வார். நண்பர்கள் மத்தியில் முதலில் இறப்பவர் பட்டியலில் முதல் ஆளாக நான் தான் இருந்தேன். கண்ணகனுக்கு சாவே இல்லை என்றே நம்பினோம். ஆனால் அன்பு செய்வதில் முந்திக்கொண்ட கண்ணகன் அகாலத்தையும் முதல் ஆளாக தழுவிக்கொண்டார். யூமாவாசகி அண்ணனும் வசந்தகுமார் ஐயாவும் பிரான்சிக்கும் எனக்கும் வழிகாட்ட வந்த நல்லுயிர்கள் என்றே நான் இன்றளவும் உணர்கிறேன். பிரான்சி ஊருக்கு கவிஞனாக எழுத்தாளுமையாக அறிமுகமானதும் நிலை பெற்றதும் இந்த இரண்டு பேருள்ளங்களால் தான். குடிப்பதற்கு பணமில்லாத ஒரு சில தருணங்களில் சேகரிப்பில் இருந்த புத்தகங்களை விற்று குடித்திருக்கிறேன். அப்படி ஒரு முறை புத்தகங்களோடு எனது கவிதைகள் அடங்கிய கையெழுத்து பிரதியும் சென்று விட்டது. எப்போதோ என்றோ நான் கொடுத்திருந்த கவிதைகளை தமிழினி வசந்தகுமார் ஐயாவிடம் தந்து எனது இரண்டாவது கவிதை தொகுப்பான தேனை ஊற்றி தீயை அணைக்கிறான் திகம்பரன் வெளிவர காரணமானவர் அண்ணன் யூமாவாசிகி. அதன் பிறகு தொடர்ச்சியாக என்னை ஊக்கப்படுத்தியும் வழிப்படுத்தியும் வழிகாட்டியும் வருபவர் ஐயா வசந்தகுமார். போதையை விட்டு நான் தள்ளியிருப்பதற்கான அடிப்படை காரணங்களில் இந்த இருவரின் பேரன்பும் இருக்கிறது. பிரான்சிக்கும் மீட்சிக்கான காரணங்கள் நிறைய இருந்தன. அவற்றையெல்லாம் உணர முடியாத திரைக்கு பின்னால் அவர் சென்று விட்டிருந்தார் என்றே இப்போது உணர்கிறேன். யூமா அண்ணன் குறித்தும் வசந்தகுமார் ஐயா குறித்தும் நிறைய எழுத இருக்கிறது, எழுதுவேன்.
மாதா மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வரும் பழக்கம் இருந்தது. அப்போது எனக்கு போதையில் சென்று சிவனை காமுறுவது எனது பக்தி. பிரான்சிக்கு சிவன் மேலும் ரமணர் மேலும் ஒரு வகையான காதல் இருந்தது. ஒரு நாள் தானும் திருவண்ணாமலை வருவதாக என்னிடம் சொன்னார். கோயம்பேட்டில் மது அருந்திவிட்டு அளவுக்கு அதிகமான போதையில் அங்கேயே உறங்கிவிட்டோம். கிரிவலம் செல்ல முடியவில்லை. அடுத்தொரு மாதம் மிதமாக அருந்திவிட்டு பாட்டிலில் மதுவை சேமித்து கொண்டு பேருந்தில் செல்ல செல்ல குடித்து கத்தி கதறியதில் பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு விட்டார்கள். பிறகு ஒரு கார்த்திகை மாதம் எப்படியும் சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தோம். மது விடுதியை விட்டே அன்று வெளியேற முடியாத போதையில் தடுமாறி தடுமாறி வாசலில் விழுந்து கிடந்தோம். ஊரே கார்த்திகை தீப ஒளியில் மிதந்தது. இருவருக்கும் வெறி. சாலையை அளாவியவாறு வடபழனி சிவன் கோயிலின் உள் நுழைந்தோம். எங்களை வெளியே போகச் சொல்லி கூடியிருந்தவர்கள் கத்தினார்கள். கடைத்தெருவிலிருந்து விபூதி வாங்கி பட்டையடித்து கொண்டோம். மஞ்சள் நிற வேட்டிகளை வாங்கி கால்சராய்க்கு மேலேயே அணிந்து கொண்டோம். கைவிளக்குகள் வாங்கி திரியிட்டு எண்ணெய் ஊற்றி இருவரும் உள்ளங்கைகளில் ஏந்தி கொண்டு நெரிசல் மிகுந்த சிவன் கோயில் வாசலிலிருந்து வீதிக்குள் கரைந்தோம். குடிப்பதும் சண்டையிடுவதும் கண்ணதாசன் பாடல்களை வியப்பதும் என்றே நாட்கள் கழிந்தன. ஒரு கட்டத்தில் குடியை விட வேண்டும் என்ற மனநிலை எனக்கு வந்தது. அதற்கான உதவிகளை வீட்டாரும் நண்பர்களும் மனமுவந்து செய்தார்கள். நான் மெல்ல மெல்ல மறுவாழ்வு மையங்கள், வாசிப்பு, மெய்யியல் புரிதல் என்று பாதையை மாற்றிக்கொண்டு முன்னகர்ந்தேன். பிரான்சியை என்னுடன் மறுவாழ்வு மையத்தில் தங்குமாறு பலமுறை வேண்டி பார்த்தேன். அவர் சம்மதிக்கவில்லை. அவர் தன்னை குடிநோயாளியாக கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னால் நினைத்த மாத்திரத்தில் குடியை விட்டு தொலைக்க முடியும் என்றே நம்பினார். ஆனால் வஞ்சகமான இந்த குடிநோய் பெருங்காதலுடன் கவிஞர்களையும் எழுத்தாளுமைகளையும் தந்திரமாக ஏமாற்றும் வித்தை தெரிந்தது. அதன் முன்னால் நமது சவடால்கள் ஒன்றும் எடுபடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்சியை சந்திப்பது குறைந்தது. அவரை சந்திக்க நேரும் போதெல்லாம் சிகிச்சைக்கு வருமாறு வலியுறுத்துவேன். அவராக வளர்த்து கொண்ட பிரமைகளின் வெளிச்சத்தில் எங்கோ போய்க் கொண்டிருந்தார். முற்றுமாக பேசுவது நின்று போனது. அவரிடம் அலைபேசி நிரந்தரமாக இருந்ததே இல்லை. அவராக அழைத்தால் ஒழிய அவரை கேட்பதும் காண்பதும் முடியாதது. பல மாதங்கள் பேச்சே இல்லை. கொங்குதையர் வாழ்க்கை பகுதி இரண்டு வெளிவந்திருந்த வேளை பிரான்சியிடம் புத்தகத்தின் ஒரு பிரதியை தந்து என்னிடம் சேர்ப்பிக்கச் செய்தார் வசந்தகுமார் ஐயா. எனக்கே மறந்து போன நான் தொலைத்திருந்த கவிதைகளை எல்லாம் கொங்குதையர் வாழ்க்கையில் நித்தியமடைந்திருந்தன. அந்த சந்திப்பின் வழி மீண்டும் பிரான்சியுடனான உறவு தொடர்ந்தது. அப்போது பார்த்த பிரான்சி ஆழமாக இருண்டிருந்தார். அவரின் கண்களில் மெலிர்ந்து பரவும் தேவதையின் கீற்று மங்கியிருந்தது. உடல் மிகவும் தளர்ந்திருந்தார். எனக்குள் குற்ற உணர்வு மேலோங்கியது. எனது சொந்த வாழ்க்கைக்காக பிரான்சியை விட்டு விலகிவிட்டேனா என்று பதட்டமாக உணர்ந்தேன். பின்னொரு நாளில் வசந்தகுமார் ஐயாவிடம் சொன்னபோது அவர் உனது தவறொன்றும் இல்லை, போதையற்ற பாதையில் நீ முன்னேறு என்றார். நானும் முன்னகர்ந்தேன். மறுவாழ்வு மையங்களின் பயிற்சிகள் பெரிதும் உதவவில்லை என்றாலும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சுகள் அடங்கிய புத்தகங்கள், ரமணரின் பதில்கள், திருமூலரின் முன்னை அறிவு முடிகின்ற காலமும் என்னை அறியலுற்று இன்புற்றவாறே முதலிய சூத்திரங்களும் மிக முக்கியமாக தாயுமானவரின் சும்மா இருத்தல் நிறையவே பயனளித்தன. இவற்றையெல்லாம் பிரான்சியிடம் வாசிக்க தந்து வற்புறுத்தினேன். எனது குரலும் இருப்பும் உரைக்காத ஓங்கிய உயரத்தில் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். நானும் நடப்பவற்றை அவற்றின் போக்கில் ஏற்றுக்கொள்ள பழகி வருகிறேன். விலகியிருந்து பார்ப்பவர்கள் பிரான்சியை பற்றற்றவர் என்றும் வெளிப்படையானவர் என்றும் இன்னும் அவர் அல்லாத ஒருவரை அவரென்றும் வரைந்து கொள்வதுண்டு. அவருடன் இத்தனை ஆண்டுகள் நெருங்கி பழகியிருந்ததில் ஓரளவு பிரான்சியின் இயல்புகளை இயற்கையை உணர்ந்திருக்கிறேன், அல்லது புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறேன். பிரான்சியிடம் பொருட்பற்று உண்டு. உடைகளின் மீது அவருக்கு தீராத காதல் இருந்தது. இஸ்திரி போடாமல் உடைகள் அணிந்தது அபூர்வம். ஊன்கறி மீதும் அவருக்கு பெரு விருப்பம் இருந்தது. உடலும் குடலும் ஒத்துழைக்கவில்லை, அதுதான் விஷயம். திருமண விருப்பம் இருந்தது. அவரின் இயல்பு காரணமாக அவருக்குள் தேங்கி தேங்கி நோயாக மாகிக் கொண்டிருந்த காமம் வெறியாகவோ வன்முறையாகவோ மாறவில்லை. பெரும் போதையிலேயே இருந்ததால் காமம் காமமாகவே இல்லை என்றும் சொல்லலாம். மனோரீதியாக ஒரு குடிநோயாளிக்கு இருக்கும் பயமும் சினமும் கழிவிறக்கமும் அகந்தையும் பொய்யும் வலுவும் என எல்லாமே இருந்தது. அது அவராக வளர்த்து கொண்டதில்லை. சாக்கடையில் விழுந்த மலர் சுயநிறம் கெடும், சுய மனம் கெடும். விழுந்தது எங்கே என்பதை உணர்ந்தால் அங்கிருந்து எழுந்து விடலாம். உணர்ந்து கொள்வதற்கு உள்ளிருந்து உடைப்பு நிகழ வேண்டும், திறப்புகள் ஏற்பட வேண்டும். அடிப்படையில் குடியை பற்றுவதற்கு 1000 காரணம் இருந்து விடுவது போல குடியை விடுவதற்கான ஒரே ஒரு ஆழமான காரணம், ஒரு பாவனையாக கூட இருக்கலாம், உள்ளிருந்து வர வேண்டும்.
ஆனால் அது பேரான பாவனையாக நம்மை வெளியேற்றி உள் அனுப்பும். உடைப்பும் திறப்பும் நிகழ்வதன் முன் பிரான்சி தன்னை மூடிக்கொண்டார். கவிஞனாக பிரான்சி அடைந்திருக்கும் உயரமும் கண்ட தரிசனங்களும் வேறெவராலும் அடையவும் முடியாது, காணவும் முடியாது. கவிஞன் பிரான்சியை தன்மையில் உணர்வதால் அவன் என்று ஒருமையில் எழுதுகிறேன். ஆண்டாளிடத்தில் உணர்ந்த அனுகாரமும் அனுராகமும் பிரான்சியிடத்திலும் துளியும் குன்றாது உணர்ந்திருக்கிறேன். இறுதி நாட்களில் வெளியான அவனது கவிதைகளில் அதிகமும் கழிவிறக்கமும் இயலாமையை ஏற்றுக்கொள்ளாத பழிபோடலும் தன்னுணர மறுத்து தப்பித்துச் செல்லலும் அதிகம் பதிவாகியிருப்பதாக உணர்கிறேன். ஆனால் கவிஞன் பிரான்சி கடைசி நாட்களில் வாழ்ந்தவன் இல்லை. இறுதி நாட்களில் இருந்தவன் வெறும் மனிதன், அகச்சிக்கல்களுக்கு தன்னை இறை தந்த வெறும் ஒருவன். இனிவரும் காலங்களிலும் எல்லோர் மனதிலும் நின்று ஆளவிருப்பவன், நித்தியமாக சஞ்சரிப்பவன், ஏறக்குறைய இறைவனான கவிஞன் பிரான்சி தான். நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியவனும் கற்றுக்கொள்ள வேண்டியவனும் பின்பற்ற வேண்டியவனும் மெய்நிகராக தனது கவிதைகளில் கிளர்ந்தெறிந்தவாறு இருக்கும் கவிஞர் பிரான்சிஸ் தான். பிரான்சியின் கவிதைகளில் நான் தரிசித்த உள்ளொளிகளை வரும் காலங்களில் எழுதுவேன். பிரான்சியின் பேரிருப்பும் இறையாற்றலின் திருக்குறிப்பும் எனது பணி செய்ய உதவும் என்று நம்புகிறேன். திரைத்துறையில் பிரான்சியின் பங்களிப்பும் ஈடுபாடும் மிக குறைவே. அவரை வாசித்த சில திரைப்பட உதவி இயக்குநர்களின் கதை விவாதங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார். கற்றற்ற பிரான்சிக்கு ஒரு ஒழுங்குக்குள் இயங்குவது பெரும் வேதனையாகவே இருந்தது. தொடக்கத்தில் வசனம் எழுத பணிக்கப்பட்டார், சிரமமாகவே கருதினார். பிறகு பாடல் எழுத அழைக்கப்பட்டார், அது இன்னும் பிரான்சிக்கு கடினமாக இருந்தது. கட்டுக்குள் நின்றறியாத அந்த சுடர் மெட்டுக்குள் திணறியது. பிரான்சிக்கு மரபிலக்கிய வாசிப்பு ஆழமாக இருந்ததில்லை. யாப்பை சீர்பிரித்து வாசிப்பது அவருக்கு ஆகாத ஒன்றாகவே இருந்தது. பாடலை கராரற்ற யாப்பென்றே சொல்லலாம். இசை அமைதியும் சொல் அமைதியும் இயைந்து செல்ல வேண்டும். ஓரளவிற்கு செய்யுள் வாசிப்பு இருந்தாலே பிடிபடக்கூடியதுதான் என்றாலும் பிரான்சியின் இயல்புக்கு அதுவும் கடினமாகவே இருந்தது. என்னால் முடிந்த வழிமுறைகளை நான் பிரான்சியிடம் பகிர்ந்து கொண்டேன். திருக்குறளையும் சித்தர் பாடல்களையும் தந்து வாசிக்கச் சொல்லி கேட்டுக்கொண்டேன். அவற்றை வாசிக்க வாசிக்க ஆழ்மனதுக்கு தாளம் பழக்கமாகும் என்றும் சொன்னேன். பிரான்சிக்கு வாசிப்பதிலும் நிறைய சிரமங்கள் இருந்தன. பம்பாயில் வசித்த நாட்களில் நிறைய வாசித்ததாக பிரான்சி சொல்வார். சென்னை வந்த பிறகு வாசிப்பு குறையத் தொடங்கியிருக்கிறது. நான் சந்தித்த நாளிலிருந்து அவர் வாசித்து கண்டதில்லை. ஒரு புத்தகத்தை முடிக்கவே மெனக்கெடுவார். சொன்ன நேரம் செல்ல வேண்டும், கேட்ட நேரத்தில் தர வேண்டும், நிறைவளிக்கும் வரை எழுதி தர வேண்டும் என திரைப்பாடல் விஷயங்களில் நிறைய இருக்கிறது. அவையெல்லாம் பிரான்சியின் இயல்புக்கு சுத்தமாக ஒத்து வரவில்லை. தெரிந்த சில நண்பர்களின் படங்களில் வேலை பார்த்தார். வெளியாட்கள் அவரை அழைக்கும் சூழல் இருந்ததில்லை. ஆனால் பேர் இயற்கையின் பேராற்றல் பிரான்சிக்கு கணம் கணம் உள்ளொளிகளின் தெரிப்புகளை அருளியவாறே இருந்தது. இறையருளை உள்வாங்கிக் கொள்ளும் உன்னத நிலையில் இருந்தவரை பிரான்சி ஆகச்சிறந்த படைப்புகளை படைத்தார். ஆகோளின் செல்லப்பிள்ளையான பிரான்சி உன்னத நிலையினின்று கீழிறங்கியது போகுள் என்றே சொல்ல வேண்டும். பழைய ஹிந்தி பாடல்கள் நிறைய பாடுவார். பாடலின் பொருளை எனக்கு விளக்கி சொல்லி வியப்பார். கண்ணதாசனை மானசீகமாக காதலித்தார். ஸ்வர்ணலதா பாடிய என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம் பாடலை அலைபேசியில் ஒழுக்கிவிட்டு சொல்லிருந்த பாடில் இருவருமாக திளைத்திருப்போம். விழியே கதை எழுது பாடலில் வரும் மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும் என்ற வரிகளுக்கு பதிலாக வானத்தில் நீ வைத்த பாதம் எப்போது நிலவாக மாறும் என்று தான் எழுதிய வரிகளை போட்டு பாடுவார். இன்று வரையில் அந்த பாடலை நினைத்தாலோ கேட்டாலோ பிரான்சி சொல்லும் அவரது வரிகளையே எனது மனம் முணுமுணுத்து கொள்ளும். வானத்தில் நீ வைத்த பாதம் எப்போது நிலவாக மாறும். இதனால் வரையான வாழ்வில் முக்கால் பங்கு போதையிலேயே கழித்தவன் நான். நினைவிலிருந்து மேலிருந்து வந்தவற்றை முடிந்தவரை பகிர்ந்திருக்கிறேன். பிரான்சியும் நானும் போதையற்ற தெளிந்த நிலையில் சந்தித்து கொண்டது கடுகினும் சிறிதே. எனக்கு தெரிந்து 3 மாத காலம் பிரான்சி மது அருந்தாமல் இருந்திருக்கிறார். நண்பர்களின் வற்புறுத்தலில் ஏதோ மறுவாழ்வு மையத்தில் சில நாட்கள் இருந்து வெளிவந்த பிறகான 3 மாதங்கள் அவை. எனக்கு சொல்லுணாத மகிழ்ச்சி, என்னால் முடியாத ஒன்றை எனது ஆசான் செய்துவிட்டார் என்ற பெருமிதம். ஆனால் நான் குடித்து கொண்டுதான் இருந்தேன். தோல்வியுற்ற ஒரு மறுவாழ்வு மைய வாசியாகிய நான் பெரிதும் அவரது மறுவாழ்வை வரவேற்றேன். அந்த 3 மாதங்களும் பிரான்சி பெரும் காதலுடன் உணவு உண்டார். காலை எழுந்ததும் பல் துளக்கி குளித்து துவைத்த உடைகளை அணிந்து நூலகம் சென்று வந்தார். கவனம் குவிவதில் பெரும் சிரமம் இருந்ததை சொன்னார். எனக்கு பிரான்சி குடிக்காமல் இருந்ததை போதும் என்று மகிழ்ந்தேன்.
படைப்பு தேவதைகளின் கவிப்பிள்ளை மீண்டு விட்டான் என்ற மகிழ்ச்சியில் நான் கண்மண் தெரியாமல் குடித்து வந்தேன். எனது சந்திப்பு அவரை குடிக்க தூண்டிவிடும் என்ற அச்சத்தில் அவருடன் அலைபேசியில் பேசிக்கொள்வதோடு நிறுத்தி கொண்டேன். யாரேனும் நண்பர்களின் வழி என்னால் முடிந்த தொகையை தந்து அனுப்புவேன். 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பழைய பிரான்சி திரும்பிவிட்டார். நண்பர்கள் சொன்னதை கேட்டு பதட்டமடைந்தேன். அவரது அறைக்கு சென்று பார்த்தேன். அந்த சின்ன அறையில் உடையே இல்லாமல் கிடந்தார். படைப்பு தேவதைகள் பிரான்சியை சூழ நின்று மார்பில் அடித்து கொண்டு அழும் குரல் எனக்கு கேட்டது. அங்கேயே ஓரமாக அமர்ந்து விட்டேன். சில மணி நேரங்கள் கழித்து எழுந்தார். போதை களையாத பிரான்சி என்னை பார்த்து கேட்டார், கார்த்தி நீ தாய்ப்பால் குடிச்சிருக்கியா? கார்த்தி நீ தாய்ப்பால் குடிச்சிருக்கியா? நான் குடித்ததுண்டு என்று தலையாட்டினேன். பிரான்சி எனது கால்களை பிடித்து கொண்டு கண்களை பார்த்து சொன்னார், நான் தாய்ப்பாலை குடித்ததில்ல தம்பி என்று சொன்னார். பிரான்சி தாய்ப்பாலை குடித்ததில்லை, அது நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அது பிரான்சி சொல்லுதான் எனக்கு தெரியும், அவ்வளோ போதை இல்லை. ஓங்கி தரையில் அடித்து கொண்டு அழுதேன். பிரான்சியை முத்தமிட்டேன். யோசிக்கவே இல்லை. கடைக்கு சென்றேன். மது வாங்கினேன். இருவருமாக குடித்தோம். எனது திருமணத்திற்கு பிரான்சி வந்திருந்தார். இப்படியே இரு, குடி உனக்கு போதும் என்று சொல்லி சென்றார். அதன் பிறகு 3 மாதங்கள் கழித்து பிரான்சியின் சக்தியின் கூத்தில் ஒளி ஒரு தாளம் கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு மனைவியும் நானும் சென்று வந்தோம். எனது மனைவியை வாழ்த்தினார். என்னை பார்த்து அவருக்கே உரிய குமிழ்ச்சிரிப்பை உதிர்த்தார். அவரை கைது செய்தது, கொலைப்புலி சுமத்தியது எல்லாம் நீங்கா வழியை ஏற்படுத்தியது. நாட்கள் சென்றன. பிரான்சியை பிடிக்கவே முடியவில்லை. பிரான்சியின் நலனில் பெரிதும் அக்கறை செலுத்தி வந்த தம்பி சையத் மற்றும் கவின்மலர் அக்காவிடம் இருந்து அவ்வப்போது செய்திகளை பெற்று வந்தேன். சில மாதங்களுக்கு முன் பெரிய விபத்து ஏற்பட்டு எலும்புகள் உடைந்து சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சில நாட்கள் இருந்து வெளிவந்தார். மது அருந்துவதை அறவே விட வேண்டும் என்பதே மருத்துவரின் வேண்டுகோள் கட்டளை. ஆனால் பிரான்சியால் மதுவை விட முடியவில்லை. ஒரு நாள் புது எண்ணிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. மனைவி எடுத்து பேசினார். குளித்துவிட்டு வந்த என்னிடம் பிரான்சி அழைத்ததை சொன்னார். அந்த எண்ணிற்கு அழைத்து பேசினேன். பிரான்சியின் குரல் உற்சாகமாக இருந்தது. என்னை பற்றியும் மனைவி பற்றியும் விசாரித்தார். குழந்தை பிறந்திருப்பதை சொன்னேன். மௌனமாக இருந்தார். அந்த மௌனத்தின் பின்னால் அவரின் குடுநகையை உணர்ந்தேன். கோவிலம்பாக்கத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறையில் சில புத்தகங்களும் டிவியும் இருப்பதாகவும் சொன்னார். குடிப்பழக்கம் குறைந்திருக்கிறதா என்று கேட்டேன். எதிர்முனையில் அதே அவரின் மௌனமும் குமிழ்ச்சிரிப்பும். உன்னை பார்க்க வேண்டும் என்றார். உறுதியாக வரும் வாரம் வந்து சந்திப்பதாக உறுதியளித்தேன். பேசி முடித்த 4வது நாள் பிரான்சி இறந்த தகவல் வந்தது. இப்படி போயிருக்க வேண்டியதில் ஆசானே என்று நீண்ட மௌனத்தில் பெருமூச்சு விட்டேன். எத்தனையோ கரங்கள் உன்னை தழுவி சுமக்க நீண்டன. எத்தனையோ கண்ணீர் உனது பிரமைகளை கழுவ பெருகின. எத்தனையோ உள்ளம் உன் நலனுக்காக துடித்தன. ஒன்று கூடவா உன் விழித்திருந்த உயிரை வந்தடையவில்லை பிரான்சி. இத்தனை வருடங்களில் எத்தனையோ நடந்துவிட்டது, எத்தனையோ மாறிவிட்டது. இன்னும் நினைவை தூண்டிச் சொல்ல எத்தனையோ இருக்கிறது. ஆனால் யாராலும் நிலைய முடியாத தூய தனிமையில் நீண்டு குளிர்ந்து கிடந்த பிரான்சியின் கால்மாட்டில் ஏற்றி வைத்த சுடர் நான் தவறவிட்ட ஒரு சிவனை காட்டி அசைந்தது. மேன்மையும் கீழ்மையும் முரணிய மா மனத்தின் கண்ணீர் விளைத்த ஞான மலர் நீ பிரான்சி. போய்வா, வருகிறேன். நன்றி.